பொன்ராஜ், அரசியல் நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் தான் பிரதமருடைய இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணியா? உண்மையிலேயே கனத்த இதயத்தோடு பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? அவர் இப்ப அரசியல் ரீதியா கொஞ்சம் பயந்துதான் போயிருக்காரு, அதனாலதான் அப்படி எல்லாம் பேசுறாரு. எப்பெல்லாம் அவருக்கு வந்து பயம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இப்படி அவர் பேசுவது அவருக்கு வழக்கம். எனக்கு உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா நாட்டினுடைய இராணுவ வீரர்களுக்கு ஆபத்து, இல்லை இந்த தேசத்திற்கு ஆபத்து என்று சொல்றது அவருக்கு வணக்கம். எனவே பிரதமர் வந்து நார்மலாகவே தேர்தல் மோட்ல தான் இருப்பார், எப்பயுமே வந்து அந்த எண்ணத்துலேயே தான் நாட்டவே வழிநடத்திட்டு இருந்தார். இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய கர்நாடகாவில் போய் அப்புறம் வேறு என்ன பேசுவார், அதான் பேசுவார். அதனால் வந்து அவர்கிட்ட இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. எனவே கண்ணிய குறைவாக பேசுவதில் பிரதமர் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அவர் 2014 முதல் முதலாக அவர் செப்டம்பர் 2014 அமெரிக்கா சென்ற பொழுது மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பீச், கிராண்ட் ஸ்பீச், நம்ம ஒட்டுமொத்த டயஸ்பராவும் அங்க கூடியிருந்தார்கள். அமெரிக்கன் அதிபர் உட்பட பல்வேறு அமெரிக்கன் அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கேயே போய் அவர் ஆரம்பிச்சது, அவர் இந்தியா வந்து ஒரு ஊழல் நாடு, காங்கிரஸை பற்றி குறை சொன்னார், ஜவஹர்லால் நேரு பற்றி குறை சொன்னார். அப்போ இவர் தொடங்கி வைத்ததே அவர் தான். ஏப்ரல் 2015 போய் டொரண்டோ கனடாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கில் இண்டியா, அதாவது அவர் சொன்னார் ஸ்கில் இண்டியா நோ மோர் ஸ்கேம் இண்டியா அப்படின்னார். அப்போ இது அடுத்து சங்காய், அடுத்து சைனாவில் போய் பார்த்தீங்கன்னா மே 2015 சைனாவில் போய் அவர் சொல்கிறாரு, அவர் பேசுகிறாரு, அதாவது இந்தியன்ஸ் ஏர்லியர் இந்தியன்ஸ் ஆர் அஷேம்ட் ஆஃப் இந்தியன்ஸ் பிகாஸ் டுடே தட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப் இந்தியா அப்படின்றார். அதாவது இதுக்கு முன்னால் இந்தியான்னு சொல்கிறதுக்கே வெக்கப்பட்டார்கள், இப்போ வந்து இந்தியான்னு சொல்கிறதுக்கு பெருமைப்படுறாங்க. எப்போ இவர் பதவியேற்ற உடனே, அதாவது இவர் பதவியேற்ற உடனே இந்தியான்னு சொல்கிறதுக்கு பெருமைப்படுறாங்கன்னு சொல்லி அங்கே போய் பேசுவோம். பண்றது அதில் சில லாஜிக்கும் அவர் சொல்கிறார் இல்லையா, காங்கிரஸ் கட்சியுடைய இந்த இத்தனை ஆண்டுகள் ஏறக்குறைய 60 மேல ஆட்சி செய்கிறாங்க, 72 மேல அவங்க ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர்களால் ஊழல் அதிகமாயிடுச்சு, அவர்களால் வாரிசு அரசியல் அதிகமாயிடுச்சு, இது உலகரங்கில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது, நான் வந்ததுக்கு பிறகு வாரிசு அரசியல் முற்றிலுமாக போயிடுச்சு, ஊழல் மலிந்து இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறோம், ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வளர்ச்சியை முன்வைக்கிறோம், இதனுடைய அச்சாணியாக கூட பிரதமருடைய பேச்சை எடுத்துக்க முடியாதா? ஊழலை பற்றியும் வாரிசை பற்றியும் அது பிஜேபி சொல்றது நகைப்பு கிடமா இருக்கு. அதாவது இன்னைக்கு ஊழலில் பிரைம் மினிஸ்டருக்கு வேணா ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அமித்ஷா முதற்கொண்டு அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து சீஃப் மினிஸ்டர்களுக்கும் அவங்களுடைய பிஜேபியுடைய தலைவருடைய வாரிசுகள் இன்றைக்கு பதவியில் இருக்காங்களா இல்லையா? எல்லா வாரிசுகளும் பதவியில் இருக்காங்க. ரெண்டாவது ஊழல், ஊழல் ரஃபேல் ஊழல், இந்த ரஃபேல் ஊழல் 56,000 ஊழலுடைய ஃபைலை காணோம், ஃபைல் தீப்பிடித்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க. அப்போ அது மட்டும் இல்லை, ஊழல் வந்து இவங்க வந்து முந்தையெல்லாம் விஞ்ஞான ரீதியான ஊழல் தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம், இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஊழல் கரப்ஷன், அதாவது அது எப்படின்னா வந்து இது ஏஐ பேஸ்டு ஊழல், ஏஐ பேஸ்டு கரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய தொழிலதிபர் அதானி மாதிரி அதிபர்லாம் தனியாக ப்ரைவேட் ஜெட்டில் உங்களுடைய ஃபாரின் ட்ரிப்பில் கூட்டு போகிறது, கூட்டு போய் அங்கே வந்து எல்லா ஃபாரின் கொலாபரேஷன்ஸில் இவங்களுக்கு தேவையான ஆர்டரை எடுத்து கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்து கொடுக்கறது, கொடுத்துட்டு அதுல இருந்து அதானிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறது திரு எலக்ட்ரல் பாண்டு, அப்புறம் மற்ற எப்படி எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறது, இது வந்து ஏஐ பேஸ்டு கரப்ஷன். அப்ப இப்படி ஏஐ பேஸ்டு கரப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல வல்லவர் வந்து மோடி அவர்கள். அப்ப இவர்களுக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கோ இல்லை இவர்களுக்கு வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசுவதற்கோ இவர்கள் வந்து இவ்வளவு நாள் கரப்ஷன் கண்ட்ரியினுடைய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருங்கிணைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி, என்ன லாஜிக் பாயிண்ட் இதுக்குள்ள இருக்குது? இல்ல அவங்க உள்ளுக்கே வந்து அவங்க இப்ப வந்து பிஜேபிக்குள்ளேயே அது அவருக்குள்ளேயே உள்குத்து வேலை நடக்கலாம்ல. இப்ப இவர் வந்து அவர் சதி திட்டம்னு பொதுவா சொன்னார்னா நாம யாருன்றத பத்தி பேசலாம், வெளிப்படையாகவே ஒரு கட்சியை பத்தி
குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நம்ம அந்த லாஜிக் பாயிண்ட்ல இருந்து நான் பார்க்கணும். என்ன காங்கிரஸ் கட்சி அவருக்கு கல்லறை தோன்றுகிறதுன்ற விமர்சனத்திற்கான விடையே எதன் பின்னணியிலிருந்து சொல்றார் பிரதமர் மோடி? அதாவது பாரத் ஜோடோ யாத்திரா வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் ஒரு நகைப்பு கிடமா அவங்க கேலிக்குரியதா அவங்க வந்து முதல்ல இவங்க விமர்சிச்சாங்க. ஆனா ராகுல் காந்தியினுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் அந்த யாத்திரா கிரியேட்டடா ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுச்சு. மக்கள் மத்தியில ராகுல் காந்திக்கு ஒரு நற்பெயரை உருவாக்கி கொடுத்தது. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்குதோ இல்லையா ரெண்டாவது விஷயம், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு 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 தலைவர் என்ற தகுதியை ராகுல் காந்திக்கு கொடுத்துருச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைவர் என்ற தகுதியை ராகுல் காந்திக்கு கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ஒரு பொசிஷன். இவங்களாம் அவரை பப்பு பப்புன்னு ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணாங்க. அப்ப பப்பு கிடையாது அவரு, அவருக்கு ஈஸியா பாப்புலர் லீடர் என்ற நிலைமைக்கு அவர் வந்து மாறி இருக்கார். ஜவஹர்லால் நேரு டைரஸ் வித் டெஸ்டினேஷன் ஆரம்பிச்சார், இப்ப ராகுல் காந்தி டைரஸ் வித் டெஸ்டினேஷன் என்ற ஜேடியை உருவாக்கி முதல் பாரத ஜோட யாத்திரை முடிச்சு ரெண்டாவது பாரத ஜோட யாத்திரை வந்துட்டார். நகர்த்தி இருக்கீங்க, மீண்டும் உங்கள்கிட்ட நான் வரேன். இது முதல் சுற்று பார்வையா சொல்ல வேண்டியது இருக்கு.